ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ஷினிஸ் கார்டன். இன்றைக்கி நம்ம தோட்டம் ஆடிப்பட்டத்துக்கு எப்படி தயாராகிட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பட்டம் பார்த்து பயிர் செய், ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அது வந்து சும்மாலாம் அவங்க சொல்லிட்டு போயிடலங்க. உண்மையாலுமே நல்லா விவசாயம் பண்ணுறவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டிங்கனாலும் சரி, சும்மா வீட்டு தோட்டம் வச்சு இந்த மாதிரி சின்னதாக வளர்க்குறவங்கக்கிட்டையும் சரி, இந்த சீசன் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சீசன். ஏன்னா கண்டிப்பாக நிறைய அறுவடை கிடைக்கும், செடிகள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த கால சூழ்நிலை, பருவநிலை எல்லாமே வந்து இதுக்கேற்ற மாதிரி ரொம்ப ஆப்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து ட்ரை பண்ணி பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக அதோட சக்ஸஸ் தெரியும். அதனால தான் இதை வந்து ஒரு பெரிய செலப்ரேஷனாக கொண்டாடாத அளவுக்கு ஆடிப்பட்டத்துக்காக நம்ம தயாராகிட்டுருக்கோம். ஸோ வாங்க, நம்ம கார்டன் எப்படி நம்ம ரெடி பண்ணோன்றத பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் ஒரு 1.5 மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளீனிங் ஒர்க் தான் போய்கிட்டிருக்கு. காஞ்ச இலை சருகுகள், முடிந்த செடிகள், களை செடிகள் இது எல்லாத்தையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்து தேவையான கம்போஸ்ட் மூட்டைகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இடம் சேர்த்தியாச்சு. அதுக்கேற்ற மாதிரியே அடுத்து விதைகள் எல்லாத்தையும் வந்து தேடி பிடிச்சி வாங்கியும் வச்சாச்சு. ஸோ முதல்ல இப்போ நம்ம பைகளை வந்து இப்போ இப்படி தான் ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து நம்ம தேவையான அளவுக்கு கம்போஸ்ட் எடுத்துக்கிட்டு அதில் என்கிட்ட போன சீசனுக்கு மிச்சமான போன் மீல் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேப்பம் புண்ணாக்கு, எக்ஷெல் பவுடர் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக மிச்சம் இருக்குது. ஸோ அதெல்லாத்தையுமே வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கம்போஸ்டோடு சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நம்ம போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நாற்று வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஒரு வாரம் 10 நாள் வந்து இது எல்லாமே வந்து இதில் இருக்க உரங்கள் எல்லாமே வந்து மண்ணோட கலந்து நம்ம செடி வச்ச உடனேவே வந்து அதுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு சீசனுமே வந்து முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து நம்ம பையை மாற்றி வைக்கும்போதோ இல்லை அடுத்து வந்து மண் கலவையை நம்ம ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியோ பார்த்திங்கன்னா கம்போஸ்ட் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டிங்கன்னு சொன்னால் அதோட மொதல் காய்ப்பு வரைக்கும் நம்ம திருப்பியும் கம்போஸ்ட் கொடுக்க வேண்டிய வேலை இருக்காது. ஸோ நம்ம வந்து எப்பயுமே நம்ம தோட்டத்துக்கு இப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஏற்கனவே அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து என்னென்னலாம் செடிகள் நம்ம போட்டிருந்தோமோ அதை எல்லாத்தையும் விட்டுட்டு அந்தந்த பைகளில் வந்து இப்போ இந்த சீசனில் நம்ம கண்டிப்பாக மாற்றி தான் விதைக்கணும். அதே செடிகளை நம்ம விதைச்சோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சத்தெல்லாம் உறிஞ்சி அதில் எந்த சத்தும் இருக்காது. அதனால நீங்கள் என்ன தான் கம்போஸ்ட் போட்டாலுமோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. அதனால கண்டிப்பாக வந்து செடிகளை மாற்றி வைக்கிங்க இந்த சீசனில். இது பார்த்திங்கன்னா வந்து 9x9, 9x12 இந்த மாதிரி க்ரோ பேக்ஸ் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா நான் ஒரு பாக்ஸ் அளவுக்கு போடுவேன். அடுத்து கொடி வகைகள் எல்லாத்துக்கும் நம்ம பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு 2 கப் இந்த மாதிரியான கம்போஸ்ட் கொடுத்துருவேன். மர வகைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 3 கப்பானா கொடுத்துருவேன். ஸோ இப்போ இப்படி லெமன் இந்த மாதிரியெல்லாம் செடிகளுக்கு பார்த்திங்கனாலும் நான் வந்து ஒரு 3 கப் கொடுத்துருவேன். ஸோ அதோட காய்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி லெவல் ஆஃப் ஹார்வெஸ்ட் நம்ம ஏற்கனவே பண்ணதை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கொடுத்துட்டே வரலாம். இதுக்காக நிறையா கம்போஸ்ட் கொடுத்துட்டா நிறையா விளையுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எதுவுமே ஒரு அளவாக இருந்தால் தான் அதுக்கான விளைச்சல் நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விதைகள். நம்ம இந்த வாட்டி விதைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மிக்ஸ்டாக வாங்கியிருக்கோம். கொஞ்சம் வந்து உழவர் ஆனந்தண்ணாக்கிட்ட இருந்தும் PDK கார்டன்ஸ்லேருந்தும் வாங்கியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா வேலூர் விதை திருவிழாவிலேருந்து கொஞ்சம் வாங்கியிருக்கேன். மீதி விதைகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்திலேருந்து போன ஆடிப்பட்டத்தில் இருந்து சேகரித்து எடுத்து வச்ச விதைகளும் கொஞ்சம் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த வாட்டி நம்ம விதைப்பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப மிக்ஸ்டாக இருக்குது. ஸோ இது எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது வரைக்கும் எப்பயுமே ஆடிப்பட்டம் பெருசாக வந்து ஏமாத்துனது கிடையாது. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம போடுற எல்லா விதைகளுமே ஓரளவுக்கு வளர்ந்து வந்துடும். ஒரு சில விதைகளோட தரங்கள் சரியில்லை அப்படின்னு சொன்னால் மட்டும் நமக்கு கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்கும். பட் ஆனால் அது பரவாயில்ல, அது அப்படி தான் ஆகும். நம்ம அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ணிட முடியாது. எது நல்லபடியாக முளைப்பு திறன் இருக்கோ அதை வந்து நம்ம நல்லதாக உருவாக்கி அதிலிருந்து விதைகள் எடுத்து ஒன்று ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ண ஆரம்பிக்கலாம், இல்லை நீங்களே கூட அடுத்த சீசனுக்கு எடுத்து வச்சுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ முளைக்காததை விட்டுட்டு எது நல்லா முளைக்குதோ அதை வச்சு நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம வந்து எடுத்துகிட்டு போய்க்கணும். மீ திருப்பியும் இன்னொரு வாட்டி வேணும்னா அந்த விதைகள் வந்து நம்ம வாங்கி முயற்சி பண்ணி பார்த்துக்க வேண்டியது தான். ஸோ இதுதான் வந்து நர்சரி ட்ரேயில் நம்ம சாப்ளிங்ஸ் எல்லாம் விட்டு எடுக்கிறதுக்காக வச்சுருக்க ஒரு மண் கலவை. இது வந்து கொஞ்சம் தளர்வாக தான் ரெடி பண்ணணும் எப்பயுமே. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொக்கோபீட் பாதியாகவும் நம்ம கார்டன் சாயில் பாதி, அதில் வந்து கொஞ்சமாக கம்போஸ்ட் கலந்துருக்கு. ஸோ மண் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி தளர்வாக இருக்கிறதுனால நம்மளுடைய விதைகள் வந்து ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்காமல் ஓரளவுக்கு வந்து ஈஸியாக முளைச்சி வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால நான் இந்த மாதிரி தான் எப்பயுமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் வேற ஏதாவது ப்ரொபோஷன் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க, அது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக அதையே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு எப்பயுமே இந்த ப்ரொபோஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது.
இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போது விதைகள் எல்லாத்தையும் நம்ம போட்டுடலாம். இதில் பீன்ஸ் வகைகள், அவரை விதைகள், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய், கீரை விதைகள், மக்காச்சோளம், முள்ளங்கி, இதெல்லாம் வந்து நம்ம நேரடியாக விதைச்சிக்கலாம். கத்திரி, வெண்டை, மிளகாய், ஸோ கொடி வகைகள், இதெல்லாத்தையும் மட்டும் நம்ம போட்டுக்கலாம். இந்த நர்சரி பாட்ஸில் தான் வந்து நான் கொடி வகைகள்லாம் எப்பயுமே போட்டு வைப்பேன். இந்த நர்சரி ட்ரேயில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வெண்டை, கத்திரி, இதெல்லாத்தையும் வந்து நம்ம போட்டிருப்பேன். ஸோ ஒரு குட்டி பிளாக் பாட்டில் வந்து நான் தக்காளி போட்டிருக்கேன். ஸோ மீதி எல்லாத்துலேயும் வந்து எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு. மீதி இதெல்லாம் வந்து டைரெக்டாக நம்ம போடுறதுக்கான விதைகள். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி போடும்போது கொடி வகைகளில் வந்து முளைப்பு திறன் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ டைரெக்டாக விதைக்காமல் இந்த மாதிரி வந்து போட்டு விதைச்சோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ரேஷியோ வந்து ஜாஸ்தியாக தான் இருக்குது. பட் ஆனால் எனக்கு என்ன பிரச்சனைனா, எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பந்தல் அமைப்பிலிருந்து எல்லாமே வந்து நான் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருவேன் நான். நான் எனக்கு இருக்க கிளைமேட்டிக் கண்டிஷனாக என்னன்னு எனக்கு தெரியாது. எப்பயுமே வந்து பார்த்தா செடி வகைகள் கொடுக்குற அளவுக்கு சக்ஸஸ் வந்து எனக்கு எப்பயுமே கொடி வகைகளில் வந்து கிடைச்சது கிடையாது. கொடி வகைகள் வந்து எப்பயுமே காய்க்கும், எல்லாம் பண்ணும், பட் ஆனால் அந்த அளவுக்கு நிறைய காய்ச்சி தள்ளிடுச்சு அப்படிங்கிற மாதிரியானது வந்து எனக்கு இந்த லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் கார்டனிங்கில் வந்து எப்பயுமே எனக்கு அந்தளவுக்கு கொடி வகைகள் இருந்ததில்ல. ஆனால் எப்பயுமே காய் இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி நிறைய காய்ப்புகள் வந்து எனக்கு கிடைச்சது கிடையாது. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம மண் கலவைகள் போட்டு எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ ஓரளவுக்கு இதில் வந்து தண்ணியை வந்து நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு இதை ஒரு நிழல் பாங்கான இடத்துல வச்சிடலாம். ஸோ வெயிலும் வரணும் பகல் டைமில், அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நிழலாகவும் இருக்கணும். ரொம்ப வந்து மழை தண்ணியில் உள்ற மாதிரி வச்சிட வேண்டாம். ஸோ அவ்வளோதான். இது எல்லாத்தையும் பண்ணிட்டு நம்ம கொக்கோபீட் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிருக்கிறதுனால லைட்டாக அதை அழுத்தி விட்டுக்கலாம். ஸோ தட் விதைகள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வெளியில் வரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நான் ஆல்மோஸ்ட் வந்து எப்பயுமே நர்சரி லைவ்லேருந்து கொஞ்சம் விதைகள் வாங்குவேன். கேப்சிகம், இந்த முள்ளங்கி, இந்த மாதிரி விதைகள்லாம் வாங்குவேன். இந்த வாட்டி வந்துட்டு இது அந்த விதைகள் வந்து ஒரு வருஷமே வந்து எனக்கு நல்லா இருந்துச்சு முளைப்பு திறன். இப்போ இது வந்து வேலூர் விதை திருவிழாவிலேருந்து கொஞ்சம் அவரை விதைகளையும் கொஞ்சமாக வந்து இந்த முள்ளங்கி விதைகளும் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இதோட முளைப்பு திறன் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு குழியிலையும் வந்து ரெண்டு ரெண்டு விதைகள் போட்டுக்கிறேன். ரெண்டுமே முளைச்சிடுச்சுன்னு சொன்னால் நம்ம ஒன்றத்தை பிரிச்சிடலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் ஒன்றானா முளைக்கும்னு நான் நம்பி இதை போடுறேன் நான். ஸோ பார்க்கலாம். ஹோப்ஃபுல்லி நம்ம வந்து விவசாயிகள்கிட்டேருந்து டைரெக்டாக வாங்கினது எந்த வகையிலையும் வந்து வீணாக போயிடாதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ இதோட முளைப்பு திறன் பற்றி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் நான். ஸோ அவரையும் வந்து கொஞ்சம் வாங்கியிருந்தேன். நான் வந்து அதை இந்த மாதிரி க்ரோ பேக்கில் தான் நான் வைக்கிறேன். ஒவ்வொரு க்ரோ பேக்லேயும் வந்து ரெண்டு இல்லது மூணு வைக்கிறேன். ஒன்றோ ரெண்டோ தான் நமக்கு முளைச்சி வரும் எப்பயுமே. இல்லை மூணுமே முளைச்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதிலேருந்து நம்ம பிரித்து எடுத்து வேறு க்ரோ பேக்ஸில் மாற்றி நட்டு வச்சுக்கலாம். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி சின்ன சைஸ் க்ரோ பேக்காக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஒரே ஒரு செடி இருந்தால் கூட போதும். தேவையான அளவுக்கு காய்ப்பு வந்து கொடுத்துரும். ஸோ ஒரே பையில் வந்து ரெண்டு மூணு செடி ஆசைக்காக நம்ம வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் அதில் காய்ப்புகள் வந்து சரியாக இருக்காது. ஜஸ்ட் நாற்று விடுறதுக்காக நீங்கள் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, ரெண்டோ மூணோ போட்டுட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம அவரை விதைகள் எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ மஞ்சள் இந்த மாதிரியான ஒரு சிலதெல்லாம் வந்து ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடியே நான் போட்டுட்டேன் ஆடிப்பட்டத்துக்கு. இதோ சக்கரவள்ளி கிழங்கு, சேனைக்கிழங்கு, இது கஸ்தூரி மஞ்சள், அடுத்து பார்த்தீங்கன்னா இஞ்சி, அப்புறம் மா இஞ்சி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு 1.5 மாதத்துக்கு முன்னாடியே போட்டுட்டேன். ஸோ இதுதான் என்னுடைய ஆடிப்பட்டத்தோட நிலவரம். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறையா உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.